குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கூடவே தான் இருப்பேன். நான் கூட இருப்பேன். வீட்டுக்கு போறேன், வீட்டுல சாப்பிடுவேன், வீட்டுல சாரு கூட உட்காருவோம், ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடுவேன். கேட்கறேன், நான் ஏன் சண்டை திடீர்னு நிக்கிறீங்க? ஓ, ஆபீஸ்க்குள்ள வரமேலே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாரு சார். உங்க ஆபீஸ் சார், ஓ நான் எப்பயாச்சும் தான் வரேன், நீ எப்போது இங்கே இருக்க? கூடயே இருந்து எனக்காக வந்து ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, ஊருக்கு வந்து என் கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அதெல்லாம், ஏன்னா அப்போ பயங்கர பிஸி. டக்குன்னு கேள்விப்பட்டா உடனே நைட்டை கிளம்பி விடியால அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட இறங்கிட்டேன். எனக்கு அவர் இருக்காருன்னு தான் நினச்சிருந்தேன், இறந்தது தெரியாது. ஒரு சாமியார் மேல எனக்கு அவங்க இப்பதான் தெரியல. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பேனஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 23 வருஷமாக இந்த சினிமா ஃபீல்டில் தொடர்ந்துட்டு இருக்கிற கிளி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இருக்காரு. அவரை வந்து நிறைய காமெடியில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சால ரொம்பவே சந்தோஷம். ஓகே, நீங்கள் விவேக் சார் கூட இணைஞ்ச தருணத்தை பற்றி சொல்லுங்க சார். அப்படி நடந்துட்டு பேசுவோமா? நான் விவேக் சார் கூட அள்ளி தன்ன ஒரு படம் நடந்துச்சேன் சார். ஒரு சின்ன சின்ன சீன் தான் பண்ணேன். தேவதேகன் படம், பூபுரி பண்ணிய சார் அந்த படம், அது அந்த டைரக்டர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. டான்ஸ் பண்ணணும் சார் பண்ணேன். எல்லாரையும் ஆடுவீங்களா? ஊஞ்சல் நல்லா ஆடுவோம் சார். அப்படி வந்த வாய்ப்பு தான் விவேக் சாரோட இல்ல சார்? கூடவே தான் இருப்பேன். நான் கூட இருப்பேன். வீட்டுக்கு கூட்டு போறேன், வீட்டுல சாப்பிடுவேன், வீடு சாரு கூட உட்காருவேன், ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடுவேன். திடீர்னு ஆபீஸ் வருவாரு, திடீர்னு ஒரு டைம் நின்னாரு ஆபீஸ்க்குள்ள. ஆபீஸ் போய் நிக்கிறான், நான் நிக்கிறேன், ஏன் சார் நிக்கிறாரு? கேக்குறேன், நான் ஏன் சார் திடீர்னு நிக்கிறீங்கன்னு. ஓ, ஆபீஸ்க்குள்ள வர மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாரு சார். உங்க ஆபீஸ் சார், ஓ நான் எப்பயாச்சும் தான் வரேன், நீ எப்போது இங்கே இருக்க? சரி சரி, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. டீ கொடுத்தாப்பையா தம்பி? அவன் டீ காப்பி கொடுத்தா ஆனால் கரெக்டாக கொடுத்தாப்ல சார், தூக்கி எஞ்சா காப்பியெல்லாம் வச்சு கொடுத்தாப்பையன். அது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். அதே திடீர்னு வந்தவொடனே, சரி ஃப்ரீயா இருக்கியா, வா ஒரு காஃபி சாப்பிட போகும்போது, வா சாப்பிட போகும்போது, காரில் வண்டி கூட்டு போடுவார், வா படம் பார்க்க போகும்போது, அது சரி சரி ஜாலியாக இருக்கும். நானும் வண்டி எடுத்து போடுவேன். திடீர்னு வண்டி எடுக்க ரொம்ப, நான் எப்பயாச்சும் ஒரு டைம் வண்டி எடுப்பேன். டிரைவர் லேட் ஆச்சுன்னா டக்குன்னு ஃபோன் எடுப்பார், அங்கே ஆஃபீஸில் போய் வா அப்படிம்பாரு. வந்து நான் எப்போ வண்டி எடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு, அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது கரெக்டாக கேட்ச் பண்ணுவேன். ஏன்னா பென்ச்சு பிஎன்டபிள்யூ காஸ்ட்லி எனக்காரு. என்ன பார்க்குறேன், ஓ எங்கே சுவிட்சிலாம் ஏகப்பட்ட சுவிட்ச் இருக்கும் கம்ப்யூட்டர் மேலேயே, தேடி தேடிட்டு இருப்பான். தேடா நானே பண்ணிட்டு எடும்பாரு. அப்புறம் சொல்லுவாரு, படம் இல்லையா உடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படிம்பாரு. அப்புறம் நீ நீ காஸ்ட்லியான நடிகை இருப்பாரு சார், காருக்கே கடன் வாங்கி தான் சார் வந்தேன், இருந்தாலும் பென்ச்சு பிஎம்டபிள்யூல போடல சார், உங்க காரு இல்லை, நீ தானே ஓட்டுற, ஓட்டுறதுக்கு ஒரு பவர் வேணும்ல, உனக்கு அதிர்ஷ்டம் அப்படிம்பாரு. ஓ, நிறைய பேர் நான் இப்போ விவேக் சார் சைட்லயா இருக்கட்டும், இல்லை வடிவேல் சார் சைட்லயா இருக்கட்டும், அவங்க ட்ரூப்ல இருக்கிற நிறைய பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க மெயினா சொன்ன விஷயம், சார் நான் ஒரே ஒரு ட்ரூப்லேயே இருந்துட்டேன்ப்பா, மேபி நான் வந்து வடிவேல் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து விவேக் சார் கூட சேர்ந்து நடிச்சிருந்தா இன்னும் லைஃப் கொஞ்சம் மாறி இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிருப்பேன்லாம் நிறைய சொன்னது உண்டு. உங்களுக்குமே தோணுது உண்டா, சார் நம்ம விவேக் சார் சைட்லயே இருந்துட்டோம், மேபி இந்த சைடும் போயிட்டு வந்திருக்கான் எப்பயோ தோணி? இல்லை, நான் வடிவேல் நான் படமும் பண்ணியிருக்கேன், சந்தானம் பண்ணியிருக்கேன், எல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் கொட்டாச்சி சார் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை வந்து மீசை ராஜேந்திரன் அவர்கள்ட்ட பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து விவேக் சார் கூட நடிச்சேங்கிறதுக்காகவே என்னை வந்து வடிவேல் சார் ஒதுக்கிட்டாரு, அவர் வந்து எனக்கு படமே கொடுக்கல, ஒரு படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு இருந்துமே எப்பா விவேக் சார் சைடு வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டாருலாம் வந்து பல தடவை கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடக்கலையா? எனக்கு எதுவும் அதுமாதிரிலாம் நடக்கல, நான் அழகா பண்ணேன். ஏன்னா நான் டைரக்ட் சைட்ல போறேன். ஓகே, ஆனா டைரக்ட் சொன்ன வடிவேல் சொல்ல முடியல, நம்ம அவரு மூலம் போனாலும் பிரச்சனை, நம்ம டைரக்ட்ல நம்ம சப்போர்ட். உடனே ட்ரெயின் புடிச்சு உடனே வந்தேன்.
அது பெரிய இழப்புனா எனக்கு மயில நேரம் நம்பவும் இல்லைனால. அதே மாதிரி வேகச்சேனம் அப்படின்னா, அப்புறம் மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஊருக்கு போனேன், நான் டக்கு டக்குன்னு ரன்னிங்லேயே இருப்பேன், ரெண்டு நாள் இங்க இருப்பேன், ரெண்டு நாள் ரன்னிங்லேயே இருப்பேன். எனக்கு நாலு மணி நேரம் தான் ட்ரெயின், பஸ் அதான் போயிடும். அரியலூர் பக்கத்துல வில்லேஜ் கிராமம் அம்பாபுரம்னு, அங்கே ஊருக்கு அங்கேயும் ஊர்ல இருந்தேன். அப்போ நான் டக்குன்னு கேள்விப்பட்டேன், உடனே நைட்டை கிளம்பி விடியோவில் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட இறங்கிட்டேன். சிம்சன் ஹாஸ்பிட்டலில் டிராவல்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டலே பஸ் இறங்கி பார்த்தோன்னா அப்போ யாரும் வரல. அவர் அப்போனா செல்முருகன் சார் வர்றாரு, சார் அக்கா அக்கா வந்தாங்க, பிள்ளைங்க வந்தாங்க. எனக்கு அவர் இருக்காருன்னா நினச்சிட்டேன், இறந்ததான் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு நினச்சிட்டேன், வந்து பார்த்தா தான் தெரியுது. அப்போ இறந்துட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்தேன், அதே ஆம்புலன்ஸில் ஏறி விட்டு பார்த்தா பெரிய இழப்பு. ஏன்னா உலகத்தையே சிரிக்க வச்சார் மனுஷன். ஆமாம், ஒரு நல்ல அற்புதமான மனிதர் வேகச்சார். அதுமாரி நடிகர் மட்டும் இல்லை, சமுதாய பற்று உள்ளவர். எல்லாரும் படித்து முன்னுக்கு வந்து நல்ல நல்ல சமுதாயத்தை காக்கணுங்கிற, பூமியை பாதுகாக்கணும், அப்படி ஒரு பெரிய மண்டாதி. சுவாமி விவேகானந்தர் ரொம்ப தேசிப்பார். அவர் சிலைய சுவாமி விவேகானந்தர் சிலை வச்சிருப்பார் ஆபீஸில். பெரிய அவர்லாம் ஒரு டித்து, அவர் அவரும் மயிலன்னா ஒரு அவங்களாம் ஒரு சாமியார் மாரி எனக்கு அவங்க இப்போதான் தெரியுறாங்க. விவேக் சாரை பார்த்து நீங்கள் வியந்த ஒரு விஷயம் அது சார், பா என்ன மாதிரி இருக்காருப்பா இந்த மனுஷன், உங்களை வியப்படைய வச்ச விஷயம். இல்லை அவரு என்னன்னா, அவர் எல்லாமே வெளியில் பயங்கரமாக மாசு, ஆனால் அவரு கூட இருந்து எனக்காக வந்து ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, ஊருக்கு வந்து என் கல்யாண மண்டலத்தில் சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் ஏன்னா அப்போ பயங்கர பிஷி. அவர் அவரெல்லாம் டேட்டே கிடையாது, எனக்காக வந்துடுன்னா அதே மாதிரி வந்துட்டார். அதெல்லாம் கனவு கிஃப்ட், அவர் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. அவர் ரெண்டு வாட்டி கனவுல வந்தாரு. மயில் என்னன்னா அதே மாதிரி எனக்கு கனவுல வந்திருக்காங்க. என்ன சார் சொன்னாங்க கனவுல வந்தா? ஆமா, அப்படியே ஏதாவது ஆபீஸ்ல வர மாதிரி பாரம்பரிய அப்படியே அப்படி. ஆமா, ரெண்டு நாள் கனவு. அவங்க எனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பாங்க சார். விவேக் சாரா இருக்கட்டும், மயில்சாமி சாரா இருக்கட்டும், அவங்க வந்து பல உதவிகள் எனக்கு வந்து செஞ்சிருக்காங்க, பல விதமா வந்து எனக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றத நான் கேள்விப்பட முடிஞ்சது. அவங்க இருக்கும் போது எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருந்த உதவி என்னெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது, அவங்க போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மிஸ் ஆகுது சார்? விவேக் சாரும் சரி மயில்சாமி அண்ணனும் சரி, சமுதாயத்துல பற்று இறக்க வரணும், கஷ்டம் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி கூட இருந்த நான் இருந்திருக்கேன். அதனால நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நகை அடமானம் வச்சு தர்மம் மயில்சாமி தர்மம் பண்ணுவார். எனக்கு என்னன்னா, பாண்டிச்சேரி நான் மயில் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், ஒரு அஞ்சு ஈவினிங் ஏழு மணி இருக்கும், அதே இட்லி சாஞ்சிருக்கு ஹோட்டலில், தெரியாது நாங்கள் யாரும் தெரியாது, இட்ல இருக்கு ஹோட்டலில் கையெண்டி பண்ணி சாப்பிட்ருக்கோம். அவர் கையெண்டி பண்ண ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது ஒரு அந்த அம்மாவை ஒரு இன்னொரு ஒருத்தர் வந்து மிரட்டாரு, ஒரு அம்மா ஒருத்தவங்க மிரட்டி ஏதோ கேட்டுருக்காங்க, பணம் தண்டில் கட்டணும் இருக்கு, நான் தரமா கடை லேட்டா அப்படின்னு. சரி அவங்க போயிட்டாங்க, ஆனால் கேட்டாரு யாருமா அவங்கள தண்டில் கட்டுங்க அப்படின்னு. நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டோம், நூறுவா என்ன மாதிரி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன், ஒன்று ஐநூறு கொடுத்து அந்த தண்டலுக்கு காசு கொடுங்கம்மா அவர்கிட்ட அப்படின்னா, மீறி நீ வச்சுங்கம்மா மட்டும் இப்படிலாம் வருவார். அவ்வளோ உதவி. அதே நைட்டு விருதுநகர் டீ நேரில் நியூ இயர் ஒரு நாள், அப்போ விருதுநகரில் நல்லா நாங்கள் சென்னை ஃபுல்லாக சுற்றுவோம் அண்ணா நியூ இயர்க்கெலாம். அப்போ விருதுநகரில் நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வெளில வரும்போது, 12 மணிக்கு சாப்பிட்டு வரும்போது ரோட்டில் வரத்த ஒரு பிச்சைக்காரன் படுத்துருந்தப்பல அண்ணன் மயில நான் திடீர்னு பார்த்தோன்னே, யார் அது இந்த நியூ இயரில் இப்படி படுத்துக்கிறக்கன்னு பார்த்தா பிச்சைக்காரன் டக்குனு வண்டியில் காரில் ஒரு தரானி வச்சு அவனுக்கு ஒரு 500 காசு கொடுத்து பிரியாணி ஆர்டர் பண்ணி டக்குனு என்ஜாய் பண்ண நியூ இயர் அப்படிம்பார். அப்படிலாம் பண்ணுவார் மயிலண்ணா. அவர் மனசு பெரிய மனசுங்க. அவர்லாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டார், அன்பு மட்டும். அவரு இத்தனை சின்ன சம்பளம் தான், பெரிய லட்ச கோடிகள்லாம் வாங்கல, ஆனா அந்த அளவுக்கு வாங்கினா இன்னும் நிறைய பேர் செய்வார். ஆமா ஆமா, தர்மம் தலை காக்கும். எம்ஜிஆர் பக்தருங்க, எம்ஜிஆர் பக்தர் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்த விஷயம், மயில்சாமி சாரோட இறப்புக்கு வந்து ரஜினிகாந்த் சார் வந்திருந்தாரு. வந்திருந்தவர் வந்து மத்த அங்க நிறைய கூட்டம் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, உங்களை மட்டும் பாத்துக்கோங்க பாத்துருங்க அப்படின்னு நிறைய ஆறுதல் சொன்னாரு, கையை பிடிச்சாலும் ஆறுதல் சொன்னாரு, கை கொடுத்தாரு. மெயினா எதனால சார் அந்த அளவு ஒரு இல்ல பார்த்தோன்னே அழுவ இருந்துச்சு அவரு, ஏற்கனவே ஃபீலிங்க. அவரு ஒரு ரஜினி சார், ஏன்னா ரஜினி சார் டக்குன்னு எல்லாத்துக்கும் வரமாட்டார் சார். ஆனா அதே மாதிரி மயில் அண்ணன் கல்யாணத்துக்கு பையன் கல்யாணத்துக்கு ரஜினி சார் வந்தாரு. ஓகே, ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் இவரையும் அவருக்கு, ஏன்னா மயில்சாமி எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமா, ஏன்னா எல்லாத்தையும் கடை வாங்கியதை காசு கொடுத்துருவாங்க. நானே போய் நிறைய பேர்த்த வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு ஒன்று உடம்பு சரி இப்போ போனாமல் சரி கொண்டு சொல்லி நிறைய பேருக்கு விட்டு பணம் இருக்காது, என்ன பண்ணுறது இதோ கையில் இவ்வளோ இருக்கு இவ்வளோ விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு டக்குன்னு போன போட்டு, நீ போயிட்டு வா சத்யராஜ் சார்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வா, பொண்ணு ஒன்று வாங்கிட்டு வா, சார்ட்ட சொல்லி முருகன் சார் செக் வச்சிருப்பாரு அதை வாங்கிட்டு வந்து வாங்கி போய் கொடுத்து அந்த கலெக்ட் பண்ணி அப்புறம் அங்கே போய் கொடுப்போம். அதுமாதிரி ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லாமல் நிறைய பண்ணுவார். இல்லைனாலும் யார்ட்ட வாங்கி செய்கிறாரு பாரு, அதாங்க அது தர்மப்படப்பு. அவர் சாமியாக தான் போயிட்டார், அவர் கரெக்டாக இறந்தது என்னன்னா அன்னைக்கு சிவராத்திரி. ஆமா, சிவபக்தர், பயங்கர சிவபக்தர். அண்ணாமலையெல்லாம் அன்னைக்கு கரெக்டா சிவராத்திரி அங்கே பண்டலூர் பக்கத்துல சிவன் கோயில சாமி கும்பிட்டுட்டு அண்ணா அன்னைக்கு கரெக்டா அவர் சிவலோக பதவிதான். அது யாருக்கும் கிடைக்காது, அவர் இழப்பு ரொம்ப இழப்பா இருந்தாலும் அவர் சென்ற இடம் சிவலோக பதவிதான். நிறைய விஷயங்கள்ல பேசணும், உங்களோட சினிமா பத்தியும் நிறைய பேசணும். ரொம்ப நன்றி சார். டேக் ஒன் தமிழ் நல்லா ஓஹோன்னு வரணும்,
நீங்கள் நாலு பேருக்கு படம் எடுக்கணும், எனக்கு அதான் கேட்கணும், தமிழ் சினிமாவை படம் எடுக்கணும், அது என்னுடைய விருப்பம்.